அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். பெண்கள் கண்டிப்பாக இந்த பழத்தை வந்து ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். இருந்தாலும் அதை நம்ம சரியான முறையில் தான் எடுத்துக்கிறோமா? அப்படி எடுத்துக்கிட்டால் அதனால் என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மாதுளை அப்படிங்கிற பழம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு பெண் தன்னுடைய ஏஜ் அட்டன் பண்ண காலத்துல இருந்து தன்னுடைய பூப்பு முதிர்வு காலம் வரைக்கும், போஸ்ட் மெனபாசல் பீரியட் வரைக்குமே ரெகுலராக இந்த மாதுளம் பழம் வந்து அவங்களுக்கு பல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு, ஏஜ் அட்டன் பண்ண வயதுலேருந்து ஒரு 21 வயது வரைக்கும் அவங்க ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நல்லபடியாக இருக்கிறதுக்கும், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து, இந்த குழந்தை உருவானதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏர்லி மார்னிங் சிக்னஸ்னு சொல்லுவோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சுனே வாந்தி வர்றது, வாயில் வந்து ஒரு புளிப்பு கலந்த திரவம் சுரந்துக்கிட்டே இருக்கிறது, அடுத்து தலைச்சுற்றல் இருக்கிறது, மயக்கம் இருக்கிறது, இதெல்லாம் காலையில் நேரங்களில் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு முதல் 3-4 மாதங்கள் வரைக்கும் இந்த ஏர்லி மார்னிங் சிக்னஸ் இருக்கும். இதுக்கு வந்து மாதுளம் பழம் ஒரு சூப்பரான மெடிசன். எந்த வகையான மருந்துகளுமே சாப்பிடாமல் ரெகுலராக அந்த காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் ஒரு மாதுளம் பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்கனாலே நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு மருந்தாக இந்த மாதுளை அமையும். அடுத்து பார்த்தோன்னா, கருப்பை இறங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய லேடிஸ், தும்பனா இரும்புனா யூரின் வந்துடுது, எங்கேயாவது உட்காந்துட்டு இருந்தால் ஒரு பால் மேலே நிற்கிற உட்காந்துட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் செல்லக்கூடிய லேடிஸ்க்கு வந்து இந்த கருப்பை இறங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதுளம் தோலோடைய பொடி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மோரில் மிக்ஸ் பண்ணி மத்தியான நேரத்தில் எடுத்துக்க சொல்கிறோம். அது கருப்பை இறங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து, அதிகமான சரியா கழிச்சல், சீத கழிச்சல் இருக்கக்கூடியவங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய குடல் அலர்ஜி நோய்கள் இருக்கக்கூடியவங்க, குடற்புண்கள் இருக்கக்கூடியவங்க இந்த மாதுளம் பழத்தோடைய பிஞ்சியை வந்து அரைச்சி மோரில் கலந்து எடுத்துக்கும் பொழுது அந்த நோய் அவங்களுக்கு சிம்டம்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு இந்த மாதுளம் பழம் ஒரு சிறப்பான ஒரு மருந்தாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6, ஃபோலிக் ஆசிட், அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கருமுட்டையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து, இதில் இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ், ஆந்தோசைனின்ஸ், இந்த மாதிரியான கனிம மூலப்பொருட்கள் மாதுளம் பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால கருப்பையுடைய வீக்கத்தை சரி பண்ணக்கூடிய தன்மை, நம்ம சினைப்பை வீக்கம் வந்து PCOS-ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மாதுளம் பழத்திற்கு உண்டு. அடுத்து, அந்த மாதுளம் பழத்தோடைய முத்துக்கல்ல, அந்த மாதுளம் பழத்தோடைய முத்துக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் ஒரு நிறமான சதைப்பற்று இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான துவர்ப்பு சுவை வந்து பியூனிக் அலர்ஜின்ஸ் அப்படிங்கிற மூலப்பொருள் இருக்கக்கூடியது. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கருப்பையுடைய வீக்கத்தை கம்மி பண்ணி அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படுறத தடுக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதனால் அதிகமான இரத்தப்போக்கு இருக்கக்கூடியவங்க, சினைப்பை நீர்க்கட்டியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கருப்பை வீக்கத்தினால இருந்தாலும் சரி, இல்லை அடினோமயோசிஸ்னு சொல்லக்கூடிய கருப்பையுடைய உள் சளிச்சவ்வு நோயுடைய காரணமாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே இந்த மாதுளம் பழத்தை உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் டிஷ்யூவோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூடவே இந்த மாதுளம் பழம் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மாதுளம் பழத்தோடைய தோல். ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதுளம் பழத்தை ஜூஸ் போடுறோன்னு சொல்லிட்டு பால் ஊற்றி அதை ஜூஸாக எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு மட்டும் குடிக்கிறோம். அதில் இந்த சீடை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஸோ அந்த சீடில் இருக்கக்கூடிய முக்கியமான கரிமப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதில் விட்டமின் சியும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது, அதனால் ஹார்ட்டுக்கு நிச்சயமாக அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது.
அடுத்து அந்த மாதுளம் பழத்தினுடைய சீட்ஸுக்கு இன்னொரு தன்மை என்னன்னா, நம்மளுடைய பெண்கள், இளம் வயது பெண்கள் அந்த 3 நாட்கள் வந்து வயிற்று வலினால கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய சில கனிமப் பொருள் வந்து புரோஸ்டோகிளாண்டின்ஸ் பேர் இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்று வலியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையுடையதா இருக்கு. அந்த புரோஸ்டோகிளாண்டின் வலியை ஏற்படுத்தக்கூடிய அந்த புரோஸ்டோகிளாண்டின்ங்கிற சுரப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை மாதுளம் பழத்தினுடைய வித்துக்களுக்கு இருக்கு. அடுத்து இந்த வித்துக்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் உண்ணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடாக இருக்கிறதுனால அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணி நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கான தன்மை உடையதாகவும் இருக்குது. ஸோ இத்தனை நல்ல குணங்கள், அதாவது கருப்பை சார்ந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு, அதிக இரத்த போக்குக்கு, நம்மளுடைய பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய பெயின்க்கு, இருதய சம்பந்தமான நோய்களுக்கு, இன்னும் வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு இந்த மாதுளை ஒரு அருமருந்தாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதுளையை நம்ம சதைப்பற்றோடு சேர்த்து, விதையும் சேர்த்து நல்ல உமிழ்நீரோட மென்று சாப்பிடும் பொழுது மட்டும்தான் அதனுடைய முழு பலனும் கிடைக்கும். அதை வந்து பழச்சாராக எடுத்துக்கிறவங்க, முடியாதவங்க, பல் நோய் இருக்கக்கூடியவங்க, குழந்தைகள் மட்டுமே பழச்சாராக எடுத்துக்கணும். குறிப்பாக அடலசன்ட் வயதிலிருந்து ஒரு 45-50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே வந்து அதை பழமாக சாப்பிடும் பொழுது, குறிப்பாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை டிஷ்யூவோட சேர்த்து நீங்கள் சாப்பிடும் பொழுது, சதைப்பற்றோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அதனுடைய 100% பலன் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய கருப்பையும் இருதயும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான சப்போர்ட்டிவான ஃபேக்டராக அந்த மாதுளம் பழம் அமையும். இப்படி நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பல நோய்களுக்கு அது ஒரு அருமருந்தாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.